நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 99 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2 பேர் தாமாக முன்வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம், காங்கிரஸில் இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய கணக்கு 101, இன்னும் ஏற போகிறது. எவ்வளவு பேர் வரப்போகிறார்கள்? என்டிஏ கூட்டணியில அமைச்சராக இருப்பவர்களும் நம்முடைய கூட்டணிக்கு வந்தால், நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வரலாறு மாறுகிறது. ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டுகின்ற செய்தி, நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம்? சார்ந்து இருக்க போகிறோமா? தோழமை என்பது வேறு. தோழமையோடு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. உண்மை என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கம் உண்மையாக இருக்கும், தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோ அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1,00,000 ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். யாருக்கு இங்கே ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்பதில் நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது? இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் முன்னாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதுவே அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய, நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக பொறுப்பேன் என்றால் அது உங்கள் விஷயம். இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகி இருக்கின்றார்கள் என்றால், அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க அருமை தோழர்களே, கொஞ்சம் இதான வேண்டும். ஆசை இருக்க வேண்டியதான் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆயி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது.